Hi guys, welcome to my channel Prince of Programming. In this tutorial, you are going to learn about character set. Already in previous tutorial, we learned about introduction to C programming, then features of C, and finally steps in learning C. Here we are going to learn about the first step, that is character set. A character set contains a set of characters. The characters then some small units form panamudiyum, that is called tokens. Then the tokens learn the instructions form pananum, then set of instructions is called a program. Suppose C language la program eludhanum appadina set of instructions eludhanum. So instructions eludhuradhukku tokens venum, tokens venumna character set la irukkira characters venum. So first நம்ம படிக்க போறது இந்த டியூட்டோரியல்ல கேரக்டர் செட் பத்தி தான். So this is outline of this tutorial. First one is character set. This character set contains alphabets, digits and special symbols. So one by one the tutorial ல பார்க்க போறோம். Then some introduction about tokens பார்க்க போறோம். Finally conclusion. So character set. So எந்த ஒரு language எடுத்துக்கிட்டாலும் அதுல சம் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி லாங்குவேஜ் கண்டெய்ன்ஸ் எ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் வேர்ட்ஸ், சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஒரு லாங்குவேஜில் இருக்கிற கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், அதுலேருந்து பேராகிராஃப்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் சி லாங்குவேஜ்லையும் கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ்லேருந்து தான் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம், அந்த வேர்ட்ஸ்லேருந்து தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சி லாங்குவேஜில் சம் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு, விச் இன்க்ளூட்ஸ் ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்பபெட்ஸ் ஏ டு இசட். ஸோ அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஒரு 26 அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஒரு 26. ஸோ 52 ஆல்பபெட்ஸ் இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் காட் பிளஸ் எக்ஸெட்ரா, எந்த வேர்ட்னாலும் இந்த கேரக்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். தென் இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அதுல இருந்து ஃப்ரேம் பண்ணக்கூடியதான் சென்டென்சஸ். திஸ் இஸ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் கேரக்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ். லைக் வைஸ் சி லாங்குவேஜ்ல கேரக்டர் செட் இருக்கு, அதுல செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு, அதில் தான் நம்ம ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் செட்ஸ், இந்த கேரக்டர் செட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ்லேருந்து தான் டோக்கன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், தென் அந்த டோக்கன்ஸ்லேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபைனலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி எழுதணும்னா ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஸோ சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இட் சப்போர்ட்ஸ் எ டோட்டல் ஆஃப் 256 கேரக்டர்ஸ். Then every C program contains some statements or instructions. So these statements are constructed using words called tokens. Then these words are constructed using characters from the character set. So for C character set la irukra characters la irundha dhaan nam words or tokens construct pandrom, and the tokens la irundha dhaan finally instructions construct pananum. தென் இந்த சி லாங்குவேஜ் கேரக்டர் செட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இதைத்தான் இந்த டியூட்டோரியல்ல பார்க்க போறோம். தென் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கு. இந்த ஆஸ்கி அப்படின்னா என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் டெக்ஸ்டுவல் டேட்டா யூஸ்டு பை த கம்ப்யூட்டர்ஸ். தென் இந்த ஆஸ்கி வேல்யூட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 127. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் செட்டில் ஆல்பபெட்ஸ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 26 + 26 அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ், டோட்டலி 52 ஆல்பபெட்ஸ் இருக்கு. இந்த 52 ஆல்பபெட்ஸ்மே சி லாங்குவேஜில் சப்போர்ட் ஆகும். தென் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட், அதோட ஆஸ்கி வேல்யூஸ் வந்து 97 to 122 வரைக்கும். அதாவது ஸ்மால் லெட்டர் ஏக்கு 97, ஸ்மால் லெட்டர் இசட் வந்து 122. தென் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஏ டு இசட், அதோட ஆஸ்கி வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் 65 to 90. ஸோ தீஸ் ஆர் த லோயர் கேஸ் லெட்டர்ஸ் வித் தியர் ஆஸ்கி வேல்யூஸ் ஃபார் ஏ 97, ஃபார் பி 98, ஃபார் சி 99, ஃபாலோட் பை
for x 120, for y 121, for z 122. Then these are the uppercase letters and their ASCII values for A 65, for B 66, for C 67, followed by for z 90. The next one is digits. So C language supports 10 digits, which are used to construct some numerical values. So these are the 10 digits 0, 1, 2, 3, up to 9. So these are the digits and their ASCII values. For 0, ASCII value is 48. For 1, ASCII value is 49. Followed by for 9, ASCII value is 57. The next one is special symbols. The C language support a set of special symbols, which include symbols to perform mathematical operations like addition, subtraction. So symbols pathingna plus, minus, star, then slash, equal to operator. And then for checking conditions, lesser than symbol, greater than symbol, question mark, exclamation mark, colon, semicolon, comma, full stop. If you ekka chakamana operators iruke. These are the examples for special symbols. If one by one nama paakala. So first one is exclamation mark, our ASCII value is 33. The next one is double quotation mark, ASCII value is 34. Then third one is hash symbol, ASCII value is 35. Then dollar symbol, ASCII value 36. Then percentage, ASCII value 37. Then next one is and ampersand symbol, ASCII value is 38. Then single quotation mark, ASCII value 39. Then open parenthesis, ASCII value 40. Then close parenthesis, ASCII value 41. Then next one is star, asterisk symbol, ASCII value is 42. Then first one is plus, ASCII value is 43. Then comma, 44, minus, 45. This one is full stop or dot, 46. Then this one is forward slash, ASCII value is 47. Then next one is colon, ASCII value is 58, then semicolon 59. This one is lesser than symbol, ASCII value is 60. Then this one is equal to operator, ASCII value is 61. Then greater than symbol, ASCII value is 62. Then next one is question mark, ASCII value is 63. Then at symbol, ASCII value is 64. Then left square bracket, ASCII value is 91. Then this one is backslash symbol, 92. Then right square bracket, ASCII value is 93. Then this symbol is called caret symbol, ASCII value is 94. Then this one is underscore, ASCII value is 95. Then last one is gravis or backtick symbol, ASCII value is 96. Then this one, first one is left curly brace, ASCII value is 123. Then this one is vertical bar. Vertical bar, ASCII value is 124. This one is right curly brace, ASCII value is 125. Then last one is tilde symbol, ASCII value is 126. Then these are the spaces. First one is slash B, backspace. Then second one is slash T, horizontal space. Then third one is slash B, vertical space. And finally, slash N for new line. இதெல்லாமே கர்சரை மூவ் பண்றதுக்கு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த ஸ்பேசஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் தான். தென் இந்த கேரக்டர்ஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதுதான் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ப்ரோக்ராம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் individual small units. That units are called tokens. So collection of small units or tokens is an instruction. Then collection of instructions is a program. Then tokens are used to construct programs. So they are called basic building blocks of a C program. The tokens on the six types are classified panirukanga. First one is keywords, then identifiers, then operators, then special symbols, constants, strings, data values, etc. The tokens are the next tutorial in detail particular. The C tokens are classified into six types. First one is keywords,
The keywords are, you know, some reserved words. There are 32 keywords available in C. Over keyword me or purpose. The next one is constants. Constant abdina or value on the fixed argum. It doesn't change during the execution of the program. Then third one is identifier. So C program la nama edavad or values store pananum appadina variable abingiradhu moolama da store panna mudiyum adhu da identifiers. Then strings, sequence of characters is called a string. So the string vandu double quotation kulla da eludhanum. Then special symbols ipo da mele paathom nariya special symbols irukku ovanukkum over purpose irukku. Then finally operators. எக்கச்சக்கமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இதெல்லாமே செப்பரேட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். கீவேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ, வைல், இன்ட், வாய்ட், இப்படி 32 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கீவேர்டுக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது ப்ரோக்ராம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஈஸியாக புரியும். தென் கான்ஸ்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோல் நம்பராக இருக்கலாம், நம்பர்ஸ் வித் ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருக்கலாம். பட் அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வைக்கணும்னா கான்ஸ்டன்ட் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஐடென்டிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் வேரியபிள் நேம்ஸ் என்ன வேணாலும் வேரியபிள் நேம் வைக்கலாம். பட் அந்த வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. அதை அந்த டுட்டோரியல் ஐடென்டிஃபையர்ஸ்ங்கிற டுட்டோரியலில் பார்க்கலாம். தென் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கணும், என்க்ளோஸ்ட் வித்இன் டபுள் கோட்ஸ். கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் எழுதணும். இப்போ ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இப்போ தான் பார்த்தோம், ஹேஷ் சிம்பிள், டாலர் சிம்பிள், பெர்சன்டேஜ் சிம்பிள், இப்படி எக்கச்சக்கமான சிம்பிள் சீல அவைலபிளாக இருக்கு. அண்ட் ஃபைனலி ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இப்படி எக்கச்சக்கமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சி. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரக்டர் செட் பற்றி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் லேர்னிங் சியோட அடுத்த ஸ்டெப் டோக்கன்ஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலில் இருந்து உங்களுக்கு ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.